டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் மற்ற ஆஸ்திரேலிய வீரர்களும் நாடு திரும்ப வாய்ப்பு ஆஸ்திரேலியா மீடியா ஏஜென்சி கூறியுள்ள தகவல். பிளேயர்ஸ், கோச்சஸ் மற்றும் கமெண்டேட்டர்ஸ் உட்பட 30 பேரையும் விரைவில் ஆஸ்திரேலியாவுக்கு அழைக்க திட்டம். இந்தியாவில் கோவிட் சர்ச் அதிகமாவதன் காரணத்தால் இங்கிலாந்து வீரர்களையும் சொந்த நாட்டுக்கு அழைக்க இசிபி நிர்வாகத்துக்கு பிரஷர். ஐபிஎல் 2021 பிளேயர்ஸ் ரிட்டர்ன் டு ஹோம் குறித்த முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மேட்டர்லேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஆண்ட்ரூ டை, கேன் ரிச்சர்ட்சன் மற்றும் ஆடம் ஜாம்பா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இந்தியன் பேசஞ்சர்ஸ்க்கு போட்டிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால தாய்நாடு திரும்பிட்டாங்க. இப்போ இதே முடிவு எடுக்கலாமான்னு ஐபிஎல் 2021 ஆஸ்திரேலியன் கண்டின்ஜென்ட் யோசிச்சுட்டு இருக்கிறதா லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல் உட்பட்ட பிளேயர்ஸ், ரிக்கி பாண்டிங், சைமன் கேட்டிச் உள்ளிட்ட கோச்சஸ் மற்றும் பிரெட்லி போன்ற கமெண்டேட்டர்ஸ் உட்பட மொத்தம் 30 பேர்கிட்ட இருக்காங்க ஆஸ்திரேலியன் கண்டின்ஜென்ட். 3 பிளேயர்களோட வித்ட்ராலுக்கு அப்புறம் 14 பிளேயர்ஸ் மொத்தம் இப்போ இருக்காங்க. இவங்களோட வித்ட்ரால் குறித்து பேசியிருக்கும் ஒரு சோர்ஸ் ஐஏஎன்எஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் பார்டர்ஸை மூடுறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டேவிட் வார்னர் நாடு திரும்ப விரும்புகிறாங்க. மொத்தம் 30 மேற்பட்ட பிளேயர்ஸ், கோச்சர்ஸ் அண்ட் கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் மோசமாகி வரும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஆஸ்திரேலியா திரும்ப எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த சோர்ஸ். லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி விரைவில் ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வாண்ட் டு லீவ், அந்த சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி அவங்க நாடு திரும்பலாம். பட் இதுக்கு பிசிசிஐ நிர்வாகம் ஒத்துக்குமா, ஐபிஎல் 2021 இது எப்படி பாதிக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட வித்ட்ரால் டிசிஷனை தொடர்ந்து இப்போது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டான இசிபி மேலேயும் ப்ரெஷர் எழுந்திருக்கு அவங்க பிளேயர்ஸை நாடு திரும்ப சொல்லி. இது குறித்து பேசியிருக்கும் ஒரு இசிபி அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இசிபிக்கு ஒரு டெலிகேட் சுச்சுவேஷன் தான். இந்த இயரில் நாங்கள் போத் இந்தியன் மென்ஸ் டீம் அண்ட் உமன்ஸ் டீமை ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸை த 100 டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க பிசிசிஐயோட பேசிகிட்டு இருக்கோம், மோஸ்ட்லி இந்த சீசன் ஆர் நெக்ஸ்ட் சீசன். ஸோ பிளேயர்ஸை ஹோம் ரிட்டர்ன் ஆக சொல்கிறது கஷ்டம்தான். பட் அதே சமயம் ஒரு கிரிக்கெட் போர்டோட கடமை அதை சார்ந்து இருக்கும் பிளேயர்ஸை சேஃபாக பார்த்துக்கிறது. ஈவன் அந்த பிளேயர்ஸ் நேஷனல் கான்ட்ராக்ட்ஸில் இல்லைனாலும் அப்படி பார்த்தா கண்டிப்பாக வி ஆர் ஃபீலிங் நர்வஸ் அபவுட் த கோவிட் சுச்சுவேஷன் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காரு அந்த இசிபி அஃபிஷியல். பிரிட்டிஷ் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி லோக்கல் கவர்மெண்ட் மற்றும் கவுண்டிஸ் இசிபியை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸும் எனி டைம் நாடு திரும்ப வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஐபிஎல் 2021 நடக்கிறது ஒரு டஃப் கால் தான். நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நாடு திரும்பிட்டா ஐபிஎல் 2021 சுவாரஸ்யமாக இருக்குமா? இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆர் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ், எந்த கண்ட்ரி பிளேயர்ஸ் ஐபிஎலுக்கு ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு டிசினை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.